வானிலை தொடர்பான தற்போதைய அண்மைச் செய்தி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதேபோல் புறநகர் பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முதலே சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை குட்டி தீர்த்த நிலையில் தற்போது சென்னையில் ஈக்காட்டு தாங்கல், தியாகராய நகர், கோயம்பேடு, அண்ணா சாலை, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டுப்பெறலாம். வணக்கம் லாவண்யா, தற்போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. எத்தனை நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியது. அதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்தது. மேலும் வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய 13 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. தாம்பரம், ஆலந்தூர், கிண்டி, பல்லாவரம், எழும்பூர், கோயம்பேடு, ஈக்காட்டு தாங்கல், அசோக் நகர், மேற்கு மாம்பலம், பெருங்களத்தூர், வண்டலூர், சேலையூர், குரோம்பேட்டையிலும் நல்ல மழை பெய்து வருகிறது. வானம் இருண்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. சரியாக மணி 4 மணியை எட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையிலே வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனத்தில் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு நல்ல ஒரு மழையை தமிழகமானது இப்ப எதிர்நோக்கி இருக்கிறது. மேலும் இந்த மழையானது தொடரும் என்றும், 2-3 நாட்களுக்கு இந்த மழை பொழிவானது தொடர்ந்து கொண்டிருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. வானிலை தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.